சிங்கப்பூர் உட்பட உலகம் முழுதும் உள்ள ஐபோன் ரசிகர்களுக்கு இன்று குதூகலமான நாள். ஒன்றல்ல இரண்டு புதிய ரக ஐபோன்கள் விற்பனைக்கு வந்ததே அதற்கு காரணம். நூற்றுக்கணக்கானோர் நேற்றிலிருந்தே குழுமத் தொடங்கிவிட்டனர். ஐபோன் டெனஸ், டெனஸ் மேக்ஸ் ரக திறன்பேசிகளை வாங்குவதற்கு சிலர் 24 மணி நேரத்திற்கும் மேல் வரிசையில் நின்றனர். கால் கடுக்க காத்திருந்தோருக்கு கைமேல் பலன். காத்திருப்பதை தவிர்க்க சிலர் முன்பதிவு செய்திருந்தனர். எக்ஸைட்மெண்ட் தான். அப்பல் போன முதல் நாள் எடுத்துருவோம், ரிலீஸ் பண்ணாண்டு கேமா டிஸ்பிளே சைஸ் நம்மளுக்கு மூவிஸ் பாக்குறது கூட, ஸோ டிஸ்பிளே சைஸ்னால போறது. அடுத்தது A12 பயானிக் டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க, அதால என்ன இருக்குன்னா டெப்த் எஃபெக்டை கூட்டலாம் குறைக்கலாம். ஸோ அது ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்பமே. தென்கிழக்கு ஆசியாவில் சிங்கப்பூரில் மட்டும்தான் ஆப்பிள் கடை உள்ளது. மற்ற பகுதிகளில் புதிய திறன்பேசிகள் விற்பனைக்கு வர இன்னும் சில மாதங்கள் ஆகும். இந்த போன் எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்ரீலங்கால நான் தான் ஒன்னாவது யூஸ் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். ஸ்ரீலங்கா யாருமே இல்ல, டுபாயில கூட தான். ஆனா அதுக்கு முதல் நான் இங்க வாங்கிட்டேன். டுபாயில லான்ச் ஆகும், ஆனா ஃபேஸ் டைம் கிடையாது. இங்க மட்டும்தான் ஃபேஸ் டைம் கிடைக்குது, அதனால இங்க வருவேன் அதை வாங்குறதுக்கு. சுமார் ஓராண்டிற்கு முன்னர் வெளியான ஐபோன் 10 வாங்கியோரும் புதியதை பெற வந்திருந்தனர். இதுல வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்கிரீன் இருக்கு.